ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிவினோட அம்மா வந்து நீ எதுக்கடா இவ்வளோ பிரச்சனையில இந்த ஊரில் இருக்கணும், வா நம்ம வந்து நம்ம ஊருக்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் எதுக்குமா அவனுக்கு பயந்து உங்க கூட வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அங்கே வந்து விஜய் என்ட்ரி ஆகிறாரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வா நிவின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவினை தோளில் கை போட்டு கூப்பிடுறாரு. உடனே என்னப்பா நாங்கள் இருக்கும்போதே எங்கள் பையனை இந்த மாதிரி நீ இழுத்துட்டு போகிற மிரட்டி அப்படின்னு. உடனே இங்கே பாருங்க அங்கிள், இந்த மாதிரி யமுனா அங்கே வந்து கல்யாண குளத்தில் நின்றுட்டு இருக்கா, நேரம் ஆகிட்டு இருக்குது, நான் அவனை கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு நிவினை மறுபடியும் கூப்பிடும்போது அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, எதுக்கு எங்கள் பையனை கூப்பிட்றானோடனே இவன் என்ன எதுவும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு. உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா, எதுக்கு எங்கள் பையனை இந்த மாதிரி நீ வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற, நாங்கன்னா இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி கேட்குறாங்க. எல்லாருமா விஜய் இது பண்ணும்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நிவினோட அம்மா அப்பாவை கூப்பிடும்போது அவங்க அம்மா வந்து எதுக்கு நீ தனியாக பேசணுன்னொடனே நீங்கள் காரணம் கேட்டிங்களா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இப்போ இவங்க மூணு பேருமா போய் ரூம்குள்ளே போய் பேசுகிறாங்க. விஜய் ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொன்னோடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என் பையன் அவனுக்கு உதவி தானே பண்ணியிருக்கிறான், அதுக்கு ஏன் அவள் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னோடே. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொண்ணு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன பிறகும் உங்கள் பையன் விலகாமல் அவள் பின்னாடியே சுற்றி இருக்கிறான்னா உங்கள் பையன் நம்பிக்கை கொடுத்துருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னோடனே. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறனால அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்கும்போது, இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ராகினிக்கும் நிவினுக்கும் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சிங்க இதே மாதிரி தானே, அதனால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து விஜய் சொல்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, அவங்க அம்மா வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே யமுனா இந்த மாதிரி இருந்தப்போ அந்த கேஸை வந்து நான் தான் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லி வச்சிருக்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி அந்த காரணம் நிவின் தான் சொன்னால் போதும், உடனே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, இருந்தால் இப்போ ஃபோன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தோடனே இல்லை இல்லைப்பா இருப்பா இருப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வெளியில் நிவினோட ஃப்ரெண்டு வந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுதான் என்னன்னு போய் பாரு அப்படின்னு. இப்போ நிவின் வர கதவை தட்டுறாரு, விஜய் தான் கதவை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்போ நிவினை திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கோயிலில் என்னாகுதுன்னா, காவேரி வந்து யமுனா கிட்ட இன்னுமாடி நம்பிட்டு இருக்கிற விஜய் கூட்டிகிட்டு வருவார்னு, வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அங்கே பார்த்தா பசுபதி நிற்கிறாரு, பசுபதியை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.